நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நிறைய நாட்களாகவே பல சகோதரிகள், அம்மா வஜ்ர கோஷம் அப்படின்னா என்ன, அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்ல சொல்கிறாங்க. இதனால் நிறைய பலன்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். நிறைய பேர் வந்து சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நிறைய வீடியோக்கள் வந்து அந்த வஜ்ர கோஷத்தை பற்றி அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு அப்லோடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தா என்னுடைய மனம் வந்து விரும்பலை. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாராகியன்னை நம் அன்னை, வாராகியன்னை அன்பு உள்ளம் கொண்டவள். ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் புத்தகத்தில் பார்த்தோ அல்லது ஏதாவது குரு உபதேசம் செய்தவர்கள் சொல்லியோ அல்லது குரு சொல்லியோ அல்லது ஏதாவது புத்தகத்தில் இருந்தாலோ அல்லது யாராவது சொல்லி அதை நான் செய்து பலன் கிடைத்தாலோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வஜ்ர கோஷம் அப்படின்ற வார்த்தையை எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகத்தான் நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்ட உடனேயே வஜ்ரகோஷத்தை சொல்லுங்கள், இது சொன்னால் நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அது வந்து எனக்கு வந்து அவ்வளவு சரி அப்படின்னு படலை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அனுபவபூர்வமாக உணரணும், அல்லது ஏதாவது குரு அவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கணும், அல்லது ஏதாவது புத்தகத்தில் இருக்கணும். இப்படியாக இருக்கக்கூடிய பூஜைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். அதனால் வந்து இதை பற்றி நான் சொல்லாது இருந்தேன். ஆனால் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதற்கு பிறகு ரொம்பவே நான் இதை பற்றி ஆராய்ந்த பிறகு எனக்கு வந்து கிடைச்சது என்ன அப்படின்னா, அம்பத்தூரில் ஒரு பீடம் இருக்குது, புவனேஸ்வரி பீடம் அப்படின்ற ஒரு பீடம் இருக்குது. அங்கே பரத்வாஜ சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து ஸ்ரீ வித்யா உபாசகர் மற்றும் பாலா திரிபுர சுந்தரி, வாராகி இந்த மாதிரி தெய்வங்களை பற்றி நிறைய பேசுவார். அவருடைய அந்த சொற்பொழிவுகளை நிறைய நான் கேட்பதுண்டு. அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட பக்தியும் உண்டு. ஏன்னா அவர் வந்து அம்பாளுடைய உபாசகர். அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து உபதேசம் எல்லாம் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், வஜ்ரகோஷம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்பவே சக்தி மிக்கது, இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்களா அப்போ சொல்லுங்கள், சிலிண்டர் வந்து பற்ற வைக்கிறீங்களா, அதாவது சமையல் செய்யும்போது கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா அப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து வண்டியில் ஏறுறீங்களா அப்போ சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, இந்த மாதிரி இந்த வார்த்தையை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நீங்கள் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மூச்சுக்காற்று எப்படி நாம் விடுகின்றோமோ அதே மாதிரி இந்த வஜ்ர கோஷத்தையும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அம்பாள் உங்களுக்கு வந்து அருள் புரிவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட பக்தி இருக்குது. அவர் வந்து குரு, அது மட்டும் இல்லாமல் அம்பிகையை உபாசனம் செய்யக்கூடியவர். அவர் சொன்னதுனால அதற்கு பிறகுதான் என் மனம் வந்து கொஞ்சம் சாந்தமாச்சு. நம்முடைய குரு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல சிஷ்யர்களை உருவாக்கி கூடிய அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் சொன்னார் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு வார்த்தை வந்து சக்தியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அம்மா உங்களுக்கு வாராகி மேலே நம்பிக்கை கிடையாதா, அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அப்படி இருக்கும்போது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு வாராகி அவர் மூலமாக தெரிவித்திருக்கலாம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் அவர் சொன்னதுனால அந்த வார்த்தை சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்படி ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் ஏற்றுண்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த வஜ்ரகோஷம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லுங்கள். எந்த வேலை செய்தாலும் அப்பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க அப்படின்றத விட சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகின்றது அப்படின்றத நாம் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா மற்ற தொழில்களுக்கும் உதவிகரமாக இருக்கும்.
அதனால் இந்த வஜ்ர கோஷம் எப்பொழுதுமே வஜ்ரகாயம் வஜ்ரம் அப்படின்னு சொன்னாக்கா வஜ்ரம் அப்படின்னா அது ஒரு கெட்டியான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். வஜ்ரம் கோஷம் அப்படின்னா பத்து பேர் சேர்ந்து சொல்லுகின்றதை வந்து கோஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த வஜ்ர கோஷம் அப்படின்னா வஜ்ரம் அப்படின்னு சொன்னாக்கா வைரம். அந்த வைரம் எப்பேற்பட்ட கல் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கல். அந்த மாதிரி இந்த வஜ்ர கோஷம் அப்படின்றத நாம் சொல்லிக்கொண்டே வரும்போது நமக்கும் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை நம் மனதிற்குள் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த வஜ்ர கோஷம். அப்படி இருக்கும்போது இதை வந்து வாராகி அன்னைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், வாராகி அன்னையினுடைய ஒரு வார்த்தை அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த வஜ்ர கோஷத்தை. அதனால் வாராகி அன்னையை நினைத்து வஜ்ர கோஷத்தை சொல்லுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. மற்ற அம்பிகைகளை நினைத்தும் நாம் இந்த வஜ்ர கோஷம் அப்படின்றத நாம் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த குரு வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லாருமே இந்த வஜ்ர கோஷம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம் வஜ்ரகோஷம்.